வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டர்ட் மில்க் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய பழம் சேர்த்துருக்கனால ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க, எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வந்து கடைங்களில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொய்யாப்பழம், சர்க்கரை தேவையான அளவு, மாதுளம்பழம், திராட்சைப்பழம், பால் 1/2 லிட்ரு, 2 வாழைப்பழம். இப்போது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பச்சைப்பால் தான் ஊற்றணும். பாலை நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதை பாருங்கள், நல்லா கட்டி தட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுப்போம். ஸ்மூத்தாக கரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதுக்கு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு தான் கஸ்டர்டு அந்த கரைச்சி வச்சுருக்கிறத சேர்க்கணும். அப்படியே வந்து ஆனில் வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அது மாதிரி நமக்கு வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சும்மா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், பால் இதுக்கு முன்னாடி தண்ணியாக தெரிஞ்சது இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு. இதுதான் கரெக்டானது. இப்போ இதை நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், அது மேலே பால் 7 அழகாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது வந்து நம்ம பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் சேர்த்தாச்சு, அடுத்து வாழைப்பழம், அதுக்கப்புறமா திராட்சைப்பழம். இப்போது ஆப்பிள் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போது இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம், செட் ஆகட்டும். பாருங்கள், நம்ம கஸ்டர்டு சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம சேவ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக குழந்தைங்க வந்து பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.